குளிச்சுட்டு ரெண்டு அருகம்பில் பக்கத்துல விநாயகர் ராகுக்கு எதிர்க்கும் அது ரெண்டு நெய் தீபங்க எடுத்து இதை அந்த அருகம்பில் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் உணவு எடுத்துங்க. கர்ப்ப ஸ்திரீகள் தயவு செய்து ரூமை விட்டு வெளியே வர வேணாம். இந்த கிரகணம் வந்து ரொம்ப இதா இருக்குது, எல்லாம் பாத்திருப்பீங்க, எல்லாமே இந்த டிவி பேப்பர் எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த நட்சத்திரங்களுக்குலாம் சொல்ல முடியாது, சொல்லியிருக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், சதய நட்சத்திரம், இவங்களுக்கு எல்லாம் கிரகண தோஷம் இருக்கு. இவங்க எல்லாம் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில கோவில் எல்லாமே கிரகணம் இருக்கிறதுனால சில கோவில்ல மாலையில தான் காப்பு கட்டுறாங்க. அது என்ன, நீங்க எந்த கோவில கடைபிடிக்கிறீங்களோ அதை கடைபிடிச்சீங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மகாசந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். வயதானவர்கள் இவங்கெல்லாம் உங்களால எப்படி விரதம் இருக்க முடியும், விரதத்தை அனுஷ்டிங்க. ரொம்ப விசேஷமான இது சஷ்டி விரதம். ஒரு நேரம் உணவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீராகம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு சஷ்டி விரதம் அனுஷ்டிங்க. சஷ்டி விரதம் பூர்த்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சஷ்டி மகா சஷ்டி பூர்த்தி ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை மணிக்கு அவினாசி நம்ம திருச்சம் நடக்குது. மித்த ஊர்ல எப்படி நடக்குது என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த கல்யாண உற்சவம் முடிச்சுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க. திருக்கோவில்ல வாழைத்தண்டு கொடுப்பாங்க, வாழைத்தண்டு வாங்கி இந்த மோர் இதுல கழிச்சு வாழைத்தண்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விரத பூர்த்தி பண்ணுங்க. உங்களை விரதம் இருக்கிறவங்க இருங்க, எப்படி அனுஷ்டிக்கிறோம் அதெல்லாம் ரெண்டு நேரம் சாப்பிடணும் சாப்பிடுங்க. உங்களோட உடம்ப பொறுத்து ஈரா எடுத்துங்க, பால் பழம் எடுத்து இது பண்ணீங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சஷ்டி. இல்ல கோவிலுக்கு போக முடியல வர முடியலங்க, வீட்லயே முருகன் படத்துக்கு ரெண்டு பூவை வச்சு கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. திருப்புகள் என்ன உங்களுக்கு தெரியுதோ பாராயணம் பண்ணி சஷ்டி விரதத்தை பண்ணி கந்தமே வடிவான ஸ்ரீ கந்த பெருமானுடைய பரிபூர்ண திருவுருவம் உங்களுக்குலாம் கிடைக்குது. வேதா என்னுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளும் சிவா திருச்சி. தலை குளிச்சுட்டு ரெண்டு அருகம்பில் பக்கத்துல விநாயகர் ராகுக்கு எதிர்க்கும் அது ரெண்டு நெய் தீபங்க எடுத்து இதை அந்த அருகம்பில் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் உணவு எடுத்துங்க. கர்ப்ப ஸ்திரீகள் தயவு செய்து ரூமை விட்டு வெளியே வர வேணாம். இந்த கிரகணம் வந்து ரொம்ப இதா இருக்குது, எல்லாம் பாத்திருப்பீங்க, எல்லாமே இந்த டிவி பேப்பர் எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லியிருக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், சதய நட்சத்திரம், இவங்களுக்கு எல்லாம் கிரகண தோஷம் இருக்கு. இவங்க எல்லாம் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில கோவில் எல்லாமே கிரகணம் இருக்கிறதுனால சில கோவில்ல மாலையில தான் காப்பு கட்டுறாங்க. அது என்ன, நீங்க எந்த கோவில கடைபிடிக்கிறீங்களோ அதை கடைபிடிச்சீங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மகாசந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். வயதானவர்கள் இவங்க எல்லாம் உங்களால எப்படி விரதம் இருக்க முடியும், விரதத்தை அனுஷ்டிங்க. ரொம்ப விசேஷமான இது சஷ்டி விரதம். ஒரு நேரம் உணவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீராகம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு சஷ்டி விரதம் அனுஷ்டிங்க. சஷ்டி விரதம் பூர்த்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சஷ்டி மகா சஷ்டி பூர்த்தி ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை மணிக்கு அவினாசி நம்ம திருச்சம் நடக்குது. மித்த ஊர்ல எப்படி நடக்குது என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த கல்யாண உற்சவம் முடிச்சுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க. திருக்கோவில்ல வாழைத்தண்டு கொடுப்பாங்க, வாழைத்தண்டு வாங்கி இந்த மோர் இதுல கழிச்சு வாழைத்தண்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விரதம் பூர்த்தி பண்ணுங்க. உங்களை விரதம் இருக்கிறவங்க இருங்க, எப்படி அனுஷ்டிக்கிறோம் அதெல்லாம் ரெண்டு நேரம் சாப்பிடணும் சாப்பிடுங்க. உங்களோட உடம்ப பொறுத்து ஈரா எடுத்துங்க, பால் பழம் எடுத்து இது பண்ணீங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சஷ்டி. இல்ல கோவிலுக்கு போக முடியல வர முடியலங்க, வீட்லயே முருகன் படத்துக்கு ரெண்டு பூவை வச்சு கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. திருப்புகள் என்ன உங்களுக்கு தெரியுதோ பாராயணம் பண்ணி சஷ்டி விரதத்தை பண்ணி கந்தமே வடிவான ஸ்ரீ கந்த பெருமானுடைய பரிபூர்ண திருவுருவம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். வேதா என்ன என்னுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளும் சிவா திருச்சி.